தமிழ்நாட்டில் தலித் ஊராட்சி மன்றங்களில் தலைவர்களுக்கு நிகழ்த்தப்படுகிற சாதிய ரீதியான பாகுபாடுகள் குறித்து ஒரு பிரம்மாண்டமான கள ஆய்வை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி கடந்த சில மாதங்களில் மேற்கொண்டது. ஒட்டுமொத்தமாக பயிற்சி அளிக்கப்பட்ட 400 ஊழியர்களை கொண்டு 386 கிராமங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வுகளின் முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. இதில் 20 ஊராட்சி மன்றங்களில் தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லை. 40க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் தலைவருடைய பெயர் பலகையில் எழுத முடியவில்லை, அல்லது பெயர் பலகை இருந்தால்தானே பெயர் எழுத வேண்டும் என்று பெயர் பலகையே வைக்கப்படாத ஊராட்சிகள் என்பனவாக இருக்கின்றன. அதுபோல நாற்காலியில் அமர முடியாத ஊராட்சிகள், நாற்காலியில் தனித்து அமர வேண்டிய ஊராட்சிகள், கிராம சபை கூட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்க முடியாத ஊராட்சிகள், தலித்துகள் ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டத்தையே புறக்கணிக்கிற வாக்காளர்கள், ஊராட்சி மன்றத்தினுடைய நிர்வாகத்திற்காக நடைபெறக்கூடிய நிர்வாக கூட்டங்களில் அந்த கூட்டத்திற்கு உரிய ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது, நிதி தேவைக்காக நிகழ்த்தப்படுகிற திட்டங்களுக்கு காசோலையில் கையெழுத்திடுவதற்கு துணைத் தலைவர் மறுப்பது என்பதாக ஏராளமான பாகுபாடுகளோடு சாதிய பாகுபாடுகள் ஊராட்சிகளில் நிலவுவதை நாம் பார்க்கிறோம். இது போன்ற தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம். குறிப்பாக வருகிற ஆகஸ்ட் 15 அன்று தேசிய கொடி அனைத்து ஊராட்சி மன்றங்களிலும் தலித் தலைவர்களால் ஏற்றி வைக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். எந்தெந்த ஊராட்சிகளில் தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்ற முடியவில்லை என்பதையும் இங்கே நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 386 ஊராட்சிகளில் 20 ஊராட்சிகளில் தேசிய கொடியை தலைவர்களால் ஏற்ற முடியவில்லை கடந்த ஆண்டு என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த ஊராட்சிகளில் உடனடியாக மாநில அரசு தலையிட்டு இந்த ஆண்டு அவர்கள் தேசிய கொடி ஏற்றுகிற உத்தரவாதத்தை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம். சென்னை மாநகர மேயர் துவங்கி ஊராட்சி மன்றங்களுடைய தலைவர் வரை தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒடுக்கப்பட்டவர்கள் குறைந்தது 10,000 பேராவது தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்றத்தினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை புகார் அளிக்கக்கூடிய விதத்தில் ஒரு தனி செயலியை மாநில அரசு உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். சுதா வரதராஜு என்று சொல்லப்படுகிற அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எடுத்தவாய் நத்தம் கிராமத்தில் அவர் கடந்த ஆண்டு தேசிய கொடி ஏற்றவில்லை, இந்த ஆண்டு ஏற்றுவதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை அவர் அணுகி புகார் மனு அளித்திருக்கிறார். ஆனால் சின்ன சேலத்தினுடைய வட்டாட்சியர் அவர்கள் சட்டவிரோதமாக ஒரு சமாதான கூட்டத்தை நடத்தி அவரே மனம் ஏற்றுக்கொண்டு வேறு ஒரு அந்த கிராமத்தினுடைய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த பள்ளிக்கூடத்தின் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் கொடியேற்றுக் கொள்ளலாம் என்று சுதா அவர்களை எழுதி கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த வட்டாட்சியர் ஒரு சட்டவிரோதமான சமாதான கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அவர் மீது தமிழக அரசு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு நாட்டினுடைய 75வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் அனுஷ்டிக்கிற இந்த காலத்தில் இதுபோன்ற வன்கொடுமைகளை தீண்டாமை கொடுமைகளை குறித்து அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிலே இப்படிப்பட்ட தீண்டாமை கொடுமை என்று சொன்னால் வட மாநிலங்களில் எத்தகைய கொடுமை இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை. எனவே எல்லோரும் வீடுகளிலே தேசிய கொடி ஏற்றுங்கள் என்று சொல்கிற பிரதமர் இந்த நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் சுதந்திரம் கிடைப்பதை விடுதலை கிடைப்பதை முதலில் உத்தரவாதப்படுத்துவாரா என்ற கேள்வியை தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எழுப்ப விரும்புகிறது. சாதிய கொடுமைக்கு எதிராக சாதிய பாகுபாடுகள் மத பாகுபாடுகளுக்கு எதிராக இந்திய அரசு ஒன்றிய அரசு உறுதியுடன் இருப்பதுதான்
அனைவரும் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதை விட பிரதானமானது. தேசிய கொடியை ஏற்றுவதனால் மட்டும் தேசத்தினுடைய தேசபக்தி வந்துவிடுமா என்று கேட்டால், தேசபக்தி ஏற்படும் விதமாக அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை கடமைகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் கூட அந்த நேரத்தில் தீண்டாமல் ஒழிப்புணர்வின் சார்பில் முன்வைத்து, வருகிற ஆகஸ்ட் 15 அன்று அனைத்து ஊராட்சிகளிலும் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுவதை மாநில அரசு சிறப்பு கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்று தீண்டாமல் ஒழிப்புணர்வின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.